இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். வரும் 29ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நகரும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் பயிர் காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 29ஆம் தேதி உருவாகிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் அது நகர்வை நாங்கள் 24 மணி நேரம் உன்னிப்பாக கவனிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள், அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார்கள். பயிர் இன்சூரன்ஸை பொறுத்தளவில் நம்ம அந்த நிறுவனம் வங்கி நிறுவனமும் அதற்காக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், உரிய முறையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன்.